தீம் சாங் போட்டு நிறைய கான்செப்ட் பண்ணிருக்கீங்க சார். ஒரு தீம் மதுரைக்காக ஸ்பெஷலா வேற ஏதாவது தீம் சாங் கொடுத்து அந்த மாதிரி இது பண்றீங்க. வேற எக்ஸ்பெக்டிங் பிகாஸ் அந்த யூடியூப்ல பயங்கர வியூஸ் இருக்கு. ஆமா அந்த விஜய் டிவி ஒன்னு சாங் ஒன்று மதுரைக்கு எதுவும் பண்ணலாம் நல்லா இருக்கேன் ப்ளீஸ் சார். நிறைய தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் அவர் செட்டி சார். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப ஏங்கிட்டே இருந்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்யூ. நான் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து இங்க நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து எப்படி அவங்க வைரமுத்து சார் பாரதராஜா அங்கிள் எல்லாமே வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் பெர்ஃபார்ம் பண்றது வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா ஒரு பெரிய பிளஸிங். தேங்க்யூ சார். உங்களோட அப்பாவும் அதுக்குள்ளீச்சா அதுக்குரிய ப்ரமோஷன்ஸ் ஏதாவது கொலாபரேட் பண்ணுவோம். பட் டிபெண்ட்ஸ் அந்த படம் எப்போ எப்போ ஆடியோ முடியுது எல்லாமே அது பொறுத்து தான். எத்தனை பேண்ட் ஆர்டிஸ்டா பேண்ட் 25 to 30 ஃபுல் அப்பாக்கு வாசிக்கிறதே ஆமாம் ஆமாம் இது என் அம்மா அந்த சைஸ்லாம் போகுது. டைமிங் சார் இந்த டைம் பாடல்கள் வந்து பாடல்கள் சொல்லக்கூடிய அந்த வரிகள் கருத்துக்கள் இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி இருக்கும். இப்ப நீங்க ரீசெண்டா யங்ஸ்டர்ஸ் சொல்லிக்கிறீங்க. ஆனா இப்ப வந்து அந்த நீங்க என்ன வரி படிக்கிறீங்க என்ன சொல்றீங்கிறதே வந்து சரியா யாரும் கேட்கல. ஆனா உங்களுடைய அந்த இசையினுடைய இது ஆர்கெஸ்ட்ரா மற்றபடி அந்த கருவியினுடைய சவுண்டு தான் வேகமாக தெரியவே இல்லையே. இந்த கருத்துக்கள் வந்து சரியாக வந்து தெரியப்படுத்துறதில்லை. அது ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது எப்படின்னா இப்போ க்ரௌட் டிவைட் ஆகும். நம்ம வந்து இப்போ எப்படி அப்போ இருந்த டெக்னாலஜி வேற இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வேற. நம்ம ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸே இன்னைக்கு மாறி போச்சு. ஸோ இன்னைக்கு டிஐ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. எல்லாமே ஹார்ட் டிரைவ்லயே பண்றாங்க. அந்த ஃபிலிம் அந்த கேமராவே கிடையாது இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராசஸ் மாறும் போதே உங்களுக்கு இந்த ஃப்ளாஸ் வரதான் செய்யும். பட் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து ஐ ஃபைட் மை லெவல் பெஸ்ட் டு வரிகள் தெளிவாக கேட்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டை சொல்றதான் நான் ஒர்க் பண்றேன். தேங்க்யூ. அப்படி இல்லை இன்னைக்கும் நினைத்து நினைத்து பார்த்தேன். அந்த பாட்டு செவஞ்சியில இருந்து கேட்பாங்க. கண் பேசும் வார்த்தை அப்புறம் சில ஹிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுவும் கேட்குறாங்க. ஓவர் த ஜென்ரேஷன் அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பா வந்து மியூசிக் வந்த டைம்ல வந்து எம்எஸ்வி அங்கிள் வந்து டாப்ல இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எம்எஸ்பி அங்கிள் முன்னாடி இருந்த கம்போசரோட சாங்ஸ் தான் அதிகமாக எஃப்எம்லேயும் இதுலேயும் வந்து ப்ளே ஆகிருக்கும். ஸோ அந்த சைக்கிள் மாறும்போது ஓவரா இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ அப்பா பீக்ல இருந்தபோது எம்எஸ்பி அங்கிளோட சாங் தான் எஃப்எம்ல அதிகமாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அப்பாவோட சாங் தான் அதிகமாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு எவ்ரி திங் இவால்வ்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. குத்து பாட்டு தான் சொல்றாங்க. பட் நான் என்னோட மேஜர் மெலடி ஹிட்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பாட்டு போட்டு காமிக்கிற வாய்ப்பு அதிகமா இருந்தது. ஸோ நாளாக ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அப்புறம் நானும் லைஃப்ல அப்படியே
பிஸியாக இருந்தால. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எந்த டைம் ஸோ எந்த சாங்கை போட்டு பகிர்ந்து இருக்கிற மாதிரி ஐடியாலாம். ஸோ 7G புது போயிட்டு அந்த டைம்லாம் கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட். சார் ரீசெண்டாக இப்போ இடப்பொருள் கேம்பஸ் பண்ணி வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க சார், அப்பா அதுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? இல்லை எதுவும் கொடுக்கல, ஹி நோஸ் தட் ஒர்க்கிங் எதுவுமே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் சார், அண்ட் எஃப்எம்ல கூட சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆஃப்டர் திஸ் ரஜினி வீரன் வேறு ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டிங். ஏன் அது யுஎஸ் சாங் சார் கையில் தான் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ மலேசியாவில் வந்து அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து என்னால் அந்த பேர்னிங் பியானோன்னு சொல்லிட்டு ஒரு பியானோ ஃபுல்லாகவே ஃபயரில் வச்சுட்டு நான் ப்ளே பண்ணேன். ஸோ அது பண்ண முடியுது ஏன்னா சேஃப்டியாக எல்லாமே பேக்கப் இருந்தது. பட் இங்கே ஸ்டேஜ் செட்டப்ஸு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இல்லை அது ஸ்டேஜ் செட்டப் எல்லாமே பெருசாக இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த ஆக்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே புது புதுசாக இப்போது அந்த அந்த மாதிரி இது வந்து பண்ணுறது வந்து இங்கே சேஃப்டி மெஷர்ஸ் இது பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணுவோம். இது வரைக்கும் 100 படங்கள் தாண்டியாச்சு, 100 படங்கள் 110 படங்கள் இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி ஒரு படத்துக்கு 5 பாட்டுனா ஐ திங்க் 400 என் மியூசிக்கில் வந்து நாங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லாமே பிடிச்சதாக வச்சுக்கலாம். எப்போ இப்பயா பப்பா சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.